ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த இது ஒர்க்கு நான் முடிச்சுட்டேன். இதை பாருங்கள், நான் ஜர்தோசியும் ஸ்டோனும் வச்சு அப்புறம் கொஞ்சம் பீட்ஸ் போட்டு இந்த ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு நடுவில் நடுவில் ஜர்தோசி. சாரி வந்து ப்ளூ கலர், அதனால் நான் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேன். வெளியேயும் ஃபுல்லாக வந்து ஜர்தோசியும் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த பீகாக் பாருங்கள், பீகாக் ஃபுல்லுமே வந்து ஜர்தோசியும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே லோடட். அதுக்கப்புறம் வந்து இந்த கேப்பில் ஃபுல்லுமே வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட், அதுக்கப்புறமா பீட்ஸ் யூஸ் பண்ணி சும்மா ஃப்ளார்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். மேலே வந்து டியூப் பீட்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த லோரியல்ஸ் எப்படி போடுறதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் லோரியல்ஸ். இந்த மாதிரி தான் கடையில் கிடைக்கும். இதை நீங்கள் இந்த மாதிரி கொட்டிக்கணும். இது வந்து நீங்கள் ஒரு நாலு நாளாக எடுத்து போட்டால் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக தெரியும். அதனால் நான் நாலு நாளாக எடுத்து போட்டிருக்கேன். நாலு மூணு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் இஷ்டம் எவ்வளோ வேணாலும் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா உங்களுக்கு நல்லா எம்போஸ்டாக தெரியும்னா நாலு அஞ்சு அந்த மாதிரி எடுத்து போட்டிங்கன்னா நல்லா எம்போஸ்டாக தெரியும். இந்த மாதிரி போட்டு ஒரு ஒரு லாக் தான், ஒரு செயின் போட்டு பக்கத்தில் இன்னொரு செயின் போட்டுக்கோங்க. நாட்லாம் போட வேண்டியதில்லை, நம்ம பீட்ஸ்லாம் போடுற மாதிரி தான் போட்டுட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு செயின். உங்களுக்கு இதை விட நெருக்கமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செயின் போடாமல் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் இந்த இந்த லோரியல்ஸை போட்டுகிட்டே வரலாம். ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பாருங்கள் நான் ரொம்ப நெருக்கமாக போடலை, கொஞ்சம் கேப்போடு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நெருக்கமாக வேணால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த செயின் போடாமல் நீங்கள் ஃபுல்லுமே அந்த லோரியல்ஸை லோட் பண்ணி லோட் பண்ணி போட்டுகிட்டே வரலாம். முடிச்சு நாட் போட்டுட்டேன். பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தள்ளி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கேப் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே வந்து ஒன்று ஒன்று போட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி கேப் தெரிகிற இடத்துல எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணலாம். நம்ம பீட்ஸ்லாம் போடுற மாதிரி தான், பீட்லாம் ஃபுல்லாக போடுவோம்ல, அதே மாதிரி தான் இதுவும். கேப் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு மூணு எடுத்து போட்டுக்கோங்க. சின்ன கேப்பாக இருந்துச்சுன்னா ஒன்று இல்லைனா ரெண்டு போட்டாலே நல்லா நீட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.